நம்மளோட சார்ஜஸ்ஸை நம்மளோட சர்வீஸை அந்த ரேட்டை வந்து ரொம்ப கூடுன எப்படி கேட்கலாம் எல்லார்ட்டையும், அதை பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோ. எல்லாருமே காம்படிட்டர் நிறைய இருக்குது, ரேட்டை குறைங்க இப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க தெரியல. ஆனால் நமக்குன்னு ஒரு ப்ரீமியம் ரேட்டை வச்சு நம்ம சொல்கிற ரேட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அதை பற்றி எப்படி கேட்குறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. அதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டர்ஸ் எல்லோரும் 1000 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் 30000 ரூபா எப்படி சார்ஜ் பண்ணலாம், 50000 ரூபா எப்படி சார்ஜ் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, நம்பர் ஒன், நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க, முதல்ல உங்களை அந்த தகுதியாக நீங்கள் மாற்றணும். நீங்கள் முதல்ல 50000 பொருள் வாங்கக்கூடிய ஆளாக மாறணும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் வாங்கிட்டு உங்கள் சர்வீஸ் 50000 வைக்க போனால் 1 ரூபாய் வாங்க மாட்டோம், உங்களுக்கு அந்த மென்டாலிட்டியே வராது. உங்களோட மைண்ட் செட், உங்கள் உள்ளமே, நீங்கள் அப்படி ஆட்களம், நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக மாற மாட்டீங்க. ஓகே, பணக்காரனாக ஆகணும்னா பணக்கார மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும், அவங்கள மாதிரி நினைக்கணும், அவங்கள மாதிரி நடக்கணும். ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கோர்ஸும் 6 லட்சம் 7 லட்சம் அந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்குதேன் அப்படின்னா நான் யார்கிட்ட 2 லட்சம் 1 லட்சம் கேட்குறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரி விலை கொடுத்து நான் படிக்க அந்த மாதிரி விலை கேட்பேன். ஸோ முதல்ல நீங்கள் வந்து பணக்காரர் அந்த மாதிரி பெரிய பெரிய சார்ஜஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் கொடுத்து படிக்கிற ஆளாக இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, உங்களை நீங்களே எப்பவும் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் உங்களை நீங்கள் ஆக்கிக்கிடணும். லக்ஸரியான வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து லக்ஸரியாக இருக்கணும். ஒரு பெரிய விஷயங்களும் ஒரு ஒவ்வொரு லக்ஸரி விஷயங்களும் சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஒரு ஒரு குறைஞ்ச 1 BHK ஒரு ரூமில் தங்குறது, ஒரு ஹோட்டல் தங்குறது, அதுக்கப்புறம் ஒரு 5000 ரூம் வந்து பெரிய மேட்டராக இருக்கக்கூடாது. ஒரு 10000 ஒரு நாள் நைட்டு தங்குறது பெரிய மேட்டராக இருக்கக்கூடாது. 30000 தங்குறது பெரிய மேட்டராக இருக்கக்கூடாது. 50000 ரூபா, 1 லட்சரூபா இந்த மாதிரி உங்களோட ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டே இருக்கணும். ஸோ லக்ஸரியாக வாழ்கிறது வந்து ஒரு பழக்கமாக்கிக்கணும். லக்ஸரி வந்து ஏன் அப்போ அன்றைக்கி சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட்டோம், இன்றைக்கி சூப்பரான இடத்துல இருந்தோம், இல்லை நான் எப்போவுமே அப்படியேப்பட்ட ஹோட்டலில் தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். லக்ஸரி வந்து காமன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆக்கிக்கிடணும். இது என்னோடய ப்ளஸ் கிடையாது, இதுதான் என் ஸ்டைலே, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் என்னோடய டே டு டே பேசிஸ் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து நீங்கள் உங்களை நீங்களே மாற்றணும். அப்போ தான் நீங்கள் பணக்காரராக முடியும். எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களோ உங்கள் லைஃப் அதோடு முடிஞ்சு போயிடும். எந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி சந்தோஷப்பட்டீங்களோ உங்களோட லெவல் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் 1 லட்சத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கல குஷியாகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அவ்வளோதான், உங்களோட தரம் அவ்வளோதான். ஓகே, 10 லட்சம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இல்லை, நம்ம எப்படியோ 1 கோடியாவது மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுதான் உங்கள் லெவல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லக்ஸரியை வந்து நார்மலாக ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு திங்கிங்கில் நீங்கள் எப்போ வச்சுருக்கணும். இப்போ ஃபஸ்ட்லாம் அந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது என் மென்டர் வந்துச்சுனா அவங்க சார்ஜஸ் கூட்டணும், டபுள் பண்ணுங்கள் அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும். இல்லை சார் எப்படி இது மாதிரி, ஸோ 800-1000 ரூபா சார்ஜஸ்லாம் முதல்ல பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து 5000-6000லாம் ஒரு பெரிய கம்ஃபர்டாக இருந்துச்சு. அப்புறம் அது வந்து சந்தோஷம் ஆகலை, ஒவ்வொருத்தர் சம்பளமே 7000-8000 ஒரு மாதம் 30 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் அவங்க சம்பளமே 8000 ரூபா. நான் காலையில் 10 மணிக்கு போனால் சாயங்காலம் 5 மணிக்கு வந்தால் 10000 ரூபா. ஓகே, என்னோட ஸோ அதை நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கூடாது. அப்போ அந்த கதை அங்கேயே நின்று போயிடும். அதுக்கப்புறம் 15000-25000 அப்படி ஒரு நாள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்ட போச்சு. ஸோ அப்போ கூட காம்ப்ரமைஸ் பண்ணி சார் 2 நாளுக்கு 50000 பதில் நீங்கள் 2 நாளைக்கு ஒரு 45000 வாங்கிக்காங்க, நோ வே, காம்ப்ரமைஸ் கிடையாது. ஹா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதியும் தென்னாவட்டும் நமக்கு வரணும். ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் ஃப்ளோ இருக்கணும், உங்கள்கிட்ட அந்த மாதிரி திறமை இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் கஸ்டமரே வராமல் யார்கிட்ட போய் 50000 சொல்லுவீங்க? ஸோ அதை நீங்கள் உங்கள் இதை வளர்த்துக்கிடணும், சரியா? தட் இஸ் ஒன். செகண்ட் வந்து எப்போவுமே யார்கிட்டையும் அந்த ரேட்டை சொல்லும்போது அது ஒரு பெரிய மேட்டராக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க உங்கள் சார்ஜஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 1.5 லட்சம் சார், இந்த ஃபீஸ் இதெல்லாம் சரி பண்ணால் உங்களுக்கு 1.5 லட்சரூபா ஆகும். 1.5 லட்சரூபா? ஆமாம், 1.5 லட்சரூபா அவ்வளோதான். 1.5 லட்சரூபா ரேட்டு, ஆனால் உங்களுக்கு வந்து 10% 20% டிஸ்கவுண்ட் தரேன், நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா அப்படி பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வராது. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த ரேட்டு பேசுகிறதுக்கு எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தைரியமாக தென்னாவட்டம் அந்த பேசுகிற தகுதி உங்களுக்கு வேணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, சார் ஏன் லைஃப்பில் இப்படி சிக்கல் இருக்குன்னா அப்படி பண்ணும் அப்படி பண்ணு, நான் எல்லாம் கேட்பேன் சொல்லுவேன், அந்த 2000-5000 அதை பற்றி பேசுவாங்க. அப்புறம் அந்த அதை எப்படி மென்டாலிட்டி மாற்றி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு இங்கேருந்து நான் இங்கே வரை கூப்பிட்டு போகிறேன், இதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் காணாமல் ஓடி போகிறாங்க.
அந்த டேட்டுக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பயந்தாங்கொல்லிங்க அப்படி. ஸோ இவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகுதுக்கு கிளம்பி வர ஆட்கள் இவங்களாம். ஓகே, ஸோ அந்த இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் லைஃப்பில் முன்னேற முடியாது. தில்லா தென்னாவிட்டா இது வேணும், இது முடியும், இது முடியாது அப்படின்னு சொல்கிற தைரியம் தென்னாவிட்ட உங்களுக்கு இருக்கணும். உங்கள் ரேட்டாக என் ரேட்டு இதுதான், இந்த ரேட்டில் இன்றைக்கில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டில் முடிச்சு தரேன், இல்லைனா இந்த ரேட் ஆகாது. ஸோ அன்றைக்கி அந்த ரேட்டில் 12 மணிக்கு அவங்க கால் பண்ணலாம், அந்த ரேட் கத்தம். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அந்த ரேட்டில் முடியாது, அதுக்கப்புறம் உள்ள ரேட்டு தான் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமும் தில்லும் தென்னாவிட்டா உங்களுக்கு பேச தெரியணும். ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்துட்டு எப்போவுமே பெரிய பெரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வந்து ஒரு பெரிய மேட்டராக இருக்கக்கூடாது. 10 லட்சம் 15 லட்சம் ஒரு பெரிய மேட்டராக இருக்கக்கூடாது, உங்களோட லெவல் பொறுத்து. அந்த மாதிரி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். எங்கே வந்து 10,000 12,000 வந்து சந்தோஷப்பட்டானோ அவன் வாழ்க்கை 12,000 15,000 20,000 முடிஞ்சு போயிடும். அவன் 60 வயசுலேயும் 25,000 சம்பளத்திலேயே அப்போ எனக்கு 25,000 சம்பளம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போயிடுவான். ஸோ எதில் சந்தோஷப்பட்டீங்க அவன் வாழ்க்கை அதோடு நின்று போயிடும். ரைட்டா, நம்பர் ஒன். அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் அவர் என்ட்ரி கொடுத்தாரு. அவர் வந்து இப்போ ஒரு ட்ரில்லியன் ஹோட்டலில் அந்த மாதிரி பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து என்ன என்ட்ரி கொடுத்தா போனேன், பார்த்தா அவர் இல்லை லாபியில் தான் உட்காந்து என்ட்ரி எடுத்து வந்துட்டாரு. ஸோ அவர் எதுவும் ஆர்டர் பண்ணலாம் ஒன்று பண்ணலாம் அந்த மாதிரி. அப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இடத்துல வந்து பழகிறாங்க. நீங்களும் ஆட்களை பெரிய ஆகணும்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் போய் உட்காரணும். ஓகே, ஏதாவது ஆர்டர் பண்ணிங்களே அதை பார்க்கும். அப்புறம் கொஞ்சம் பைசா வந்தோன்னா ஒரு ஆர்டர் பண்ணணும், ஒரு சாயை வாங்கி குடிக்கணும். ஓகே, 200 ரூபா 500 ரூபா சாயாக இருக்கும், அது வாங்கி குடிக்கணும். அந்த மாதிரி பழகணும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நாஸ்தா வாங்கி சாப்பிடணும் நாங்கள். ஓகே, குறைஞ்ச வழியில் எதுவும் கிடைக்குமா வாங்கி சாப்பிட்டு தோறனையாக அங்கே பழகணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பழக்கண்டா, நாங்கள் தான் வந்து நார்மலாக அங்கே தான் நாஸ்தா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துக்கும் கொண்டு வரணும். ஓகே, ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்துட்டு முடிஞ்சால் லஞ்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நீங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அங்கே தான் மீட்டிங் எடுக்கணும், அங்கே தான் ட்ரைனிங் வைக்கணும், அல்லது நீங்கள் அங்கே தங்கணும் அந்த மாதிரி ஹோட்டலில். இந்த மாதிரிலாம் உங்களால் நீங்கள் லக்ஸரியாக வளர்த்தா தான் நீங்கள் அந்த மாதிரி லக்ஸரியான ரேட்டு கேட்க முடியும், அந்த மாதிரி லக்ஸரியான விஷயம் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் சேவை சரக்கு இருக்கணும் உள்ளே, நீங்கள் நான் வேறு சரக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஸ்டஃப் இருக்கணும். அதை சொல்லிக் கொடுக்கும்போது அடுத்தவங்க வாழ்க்கையில் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும், அவங்க வாழ்க்கையில் மாற்ற முடியும், அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். அது கேரண்டி இல்லைன்னா பைசா ரிட்டர்ன். அந்த மாதிரி தம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் பேச முடியும். ஸோ அதை நீங்கள் வளர்த்து விடணும். ஓகே, அது எப்படின்னு கேளுங்க, நான் சொல்லித்தரேன், அது நம்ம கடைசியில் பேசுவோம். ஓகே, ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்துட்டு எப்போவுமே பெரிய பெரிய மேகசின்ஸு, ராப் ரிப்போர்ட் அப்படின்லாம் மேகசின் இருக்குது, அந்த மாதிரி மேகசின்ஸ் படிங்க. அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காஸ்குள்ள ஆர்டிஸ்ட்லாம் வராது. இந்த மெர்சடிஸு, இந்த மர்க்கு, ஜகுவார், இந்த மாதிரி காருக்குள்ள சின்ன சின்ன காருக்குள்ள ஆர்டிஸ்ட்லாம் வராது. அதில் புகாடி, ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய காசு, அதில் எல்லாமே 10 கோடி 20 கோடியான டீலு, அந்த மாதிரி மேட்ரு, அந்த மாதிரி ப்ராடக்ட் பற்றி தான் ஆட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு மென்டாலிட்டி, பல கோடிகள் வந்து உங்களுக்கு சாதாரண விஷயமா அப்படி தெரியணும். இல்லாட்ட நீங்கள் என்ன மாதிரி மென்டாலிட்டி இருக்கீங்களோ, என்ன மாதிரி இருக்கீங்களோ, அதுலேயே தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி பல கோடிகள் பல லட்சங்கள்லாம் சாதாரண மேட்டராக ஒரு உங்கள் மென்டாலிட்டி வந்து நீங்கள் வளர்க்கணும். இந்த விஷயம் யாருக்கு புரியுதுன்னு தெரில, இது புரிஞ்சால் அவங்களுக்கு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது. ரைட்டா, அது ஒரு பக்கம். கடைசியாக ஒன்று ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, எப்போவுமே ரேட்டு சொல்லும்போது ரேட்டை சொல்லணும், அவ்வளோதான். இது எவ்வளோ ரேட்னா 1 லட்சம் ரூபா, அந்த டிஸ்கவுண்ட் ஆனால் நான் உங்களுக்கு இப்படி பண்ணித்தரேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இன்றைக்கி வாங்கினா 40% ஃப்ரீ, இந்த கதையை வரக்கூடாது. இது வந்து பிச்சைக்காரங்க ஸ்டைலு. பணக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அது பணக்காரங்களோ இல்லையான்னு தெரியல, ஆனால் அவங்க பணக்காரன் இல்லை. இந்த டிஸ்கவுண்ட்லாம் பேசுகிற கதையை வைக்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக ரேட்டை சொல்லணும், இதுதான் கதை, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசணும். ஓகே, அது ஒன்று. கடைசியாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று முடித்து சொல்கிறேன் உங்களுக்கு, எப்போவுமே கஷ்டப்பட்டவங்கள்ட்ட எதுவும் சேல் பண்ணாதீங்க. புவருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில் தெரியலையே, கஷ்டப்பட்டவங்களா? ஓகே, கஷ்டப்பட்ட மக்கள், ஓகே, பணம் இல்லாதவங்க, அவங்கள்ட்ட எதுவுமே சேல் பண்ணாதீங்க. யார் பணம் இல்லாதவங்களோ, பணம் கொடுக்க விருப்பம் இல்லாதவங்களோ, உங்கள்கிட்ட டீல் பண்ண விருப்பம் இல்லாதவங்க, அவங்கள்ட்ட எந்த டீலும் வைக்காதீங்க. நான் சொன்ன டேட்டில் சொல்லிடுவேன், இந்த டேட்டில் மீட்டிங் வச்சு விடணும். அந்த மீட்டிங்கில் அவங்க கால் பண்ணி சொல்லணும், சார் மீட்டிங் சொன்னீங்களா எப்போ வச்சுக்கலான்னு. அந்த மீட்டிங் அவங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்கலனா நான் மீட்டிங்கு காலே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்கிட்ட டீல் பண்ணுற விதம் இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த இது பண்ணணும்னு ஆசை இல்லை. ஆசை இல்லாதவங்கள்ட்ட போய் சேல்ஸ்மேன் மாதிரி நம்ம பின்னாடி அவங்க கடந்து அந்த க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது வட்டாக வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, யார்கிட்டாவது சொன்ன டேட்டில் இந்த டேட்டில் உங்களுக்கு பணம் தரேன் சார், இந்த டேட்டில் நீங்கள் நம்ம டீல் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த டேட்டில் அவன் வரல, அவன் கால் பண்ணலன்னா அதோடு அவனுக்கு சாவு, அதோடு முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவன் எப்பவும் வர முடியாது.
அல்லது அந்த டீட்டில் ஃபோன் பண்ணி இந்த ப்ராப்ளம் இல்லை சார் இப்படி பண்ணால் இப்படி பண்ணுறேன் நான் கொஞ்சம் டேட் அப்படி சொல்லணும். இந்த ரெண்டும் பண்ணாத இந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஆட்கள் பைந்தாங்குழிங்கள் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எப்பவுமே முன்னேற முடியாது. ஓகே, இவன் எப்பவுமே ஓடி ஒழிஞ்சிட்டே இருப்பானோ, இவனால் எங்கேயாவது கீழே கிடைக்குமா, பொறுக்கி ஏதாவது சாப்பிடலாமா, இப்படி நிறைய கோச்சிங்க. அந்த மாதிரி தைரியமும் தென்னாவட்டம் இல்லாதவங்க யாருக்கும் வந்துட்டு அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எப்பவும் கஷ்டப்பட்டவங்க கூட பிஸ்னஸ் பண்ணாதீங்க. பணக்காரங்க கூட பிஸ்னஸ் பணக்காரனா வெறும் பணம் இருந்துட்டு பணம் எடுக்காமல் அவன் பணக்காரன் கிடையாது. பணம் இருந்து தூக்கி போட்டுட்டு அந்த படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டணும், இதை செஞ்சு காட்டணும் அப்படின்னு பணம் இருக்கா, அவங்க கூட டீல் பண்ணுங்கள். பணக்காரங்க எப்பவும் அந்த மாதிரி பணம் போட்டு வேலை போகிற அவங்கள்ட்ட போட்டு சுரி சுருன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் அந்த சின்ன பசங்க இருக்காங்களா, அந்த கொஞ்சம் ரூபாய் கொடுத்துட்டு அதை போட்டு நம்மளை அழு அழுன்னு வச்சு நம்மளை மடக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுக்கூட டீல் பண்ணும்போது ரொம்ப டீசென்ட் டீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பணத்தோட வேல்யூ என்னென்னு தெரியும், அவங்க அதே மாதிரி படிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட ஆள்கள் கூட நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. பணக்காரங்க கூட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆகுங்க. ஆ, கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த பணம் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் சம்பாரிச்சு பணம் கொடுங்க, ஆனால் நீங்கள் பண்ணாதீங்க. ரைட்டா, இது விஷயமாக யாருக்காவது இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு படிக்கணும் தெரியணும் இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படின்னா கீழே எங்கேயாவது சர்வே ஃபார்ம் இருக்கும், அது வந்து ஃபில்லப் பண்ணுங்கள். அல்லது என் டீம் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் உங்கள் கூட அதை பற்றி பேசுகிறேன். யாருக்காவது இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதை பற்றி பேசுகிறேன். ரைட்டா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறேன். அது ஏன்னா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது எங்கே நீங்கள் பார்க்கீங்கன்னு தெரியாது, ஃபேஸ்புக்கா யூடியூபா எங்கே பார்க்கீங்கன்னு தெரியாது, பட் எங்கேனாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் கெட் பேக் டு யூ. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், உங்களோட ஐடியாஸ் எதாவது சொன்னால். ஓகே, தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக்.